வெல்கம் டு அபி டிவி. கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்கள் மிக வேகமா இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப உதவக்கூடிய ஆறு சத்துமிக்க பானங்கள் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். கொரோனா தொற்று ஏற்பட்ட பிறகு நம்மளோட அன்றாட உணவுல ஒரு பகுதியா பழங்கள் மற்றும் காய்கறிகள் இருப்பதை உறுதி செய்யணும். ஏன்னா இதுலதான் அதிக அளவு விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேற்றங்கள் நிறைய இருக்குது. இப்படி பழங்கள் காய்கறிகளை நம்ம சாப்பிடுறதன் மூலம் அதிலிருந்து வர்ற சாறு நம்ம இரத்த ஓட்டத்துல நேரடியா கலந்து உடலுக்கு உடனடி ஆற்றலை கொடுக்குது. இந்த ஆற்றல் நம்மள தொற்றிலிருந்து மீட்டு மிக வேகமா இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர உதவுது. அதோட மட்டும் இல்லாம நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது. இன்னைக்கு நான் வீடியோல சொல்ல போற ஆறு விதமான பானங்கள்ல ஏதாவது இரண்டு பானத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை குடித்துட்டு வரலாம். அப்படி செய்யறதன் மூலம் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா தக்காளி புதினா சாறு. 4 தக்காளி, 1/2 கைப்பிடி புதினா இலைகள், 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, கருப்பு மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து குடிச்சோம்னா உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த தக்காளி புதினா சாறு குடிக்கிறதன் மூலம் ஆக்சிஜன் ஏற்றம் உங்களுக்கு அதிகப்படியா கிடைக்கும், செரிமானம் சீராகும். அடுத்ததா பார்க்க போற இரண்டாவது பானம் கேரட், பீட்ரூட், நெல்லி மற்றும் இஞ்சி சாறு. 1 கேரட், 1/2 அளவு பீட்ரூட், 2 நெல்லிக்காய், சிறிய அளவு இஞ்சி துண்டு, எலுமிச்சை சாறு 1/2 டீஸ்பூன் இவ்வளத்தையும் சேர்த்து ஒன்னா அரைச்சி சார் எடுத்து குடிக்கலாம். தினமும் 1 டம்ளர் வீதம் குடிக்கலாம். இப்படி குடிக்கிறதுனால உங்களோட கல்லீரலின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது. நெல்லிக்காய் விட்டமின் சி நிறைஞ்சதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பீட்ரூட் உடல்ல உள்ள நச்சுத்தன்மையை நீக்க உதவுது. பானம் 3, எலுமிச்சை, அண்ணாச்சி மற்றும் பச்சை ஆப்பிள் சாறு. அண்ணாச்சி பழத்துண்டு 1/2 கப், பச்சை ஆப்பிள் 1/2 கப், எலுமிச்சை சாறு 1/2 டீஸ்பூன், ராக் சால்ட் சிறிதளவு. அண்ணாச்சி பழத்துண்டு, கிரீன் ஆப்பிள மிக்சியில அரைச்சி கூழாக்கி எலுமிச்சை சாறையும் ராக் சால்ட்டையும் கலந்து குடிச்சிட்டு வந்தனா சிறந்த ஆற்றல்களை பெற முடியும். பானம் 4, கிவி, ஸ்ட்ராபெரி மற்றும் ஆரஞ்சு பழ சாறு. ஸ்ட்ராபெரி 1 கப், கிவி பழம் நறுக்கப்பட்டது 2, 1 ஆரஞ்சு, தண்ணீர் தேவைக்கு தேன் 1 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் அரைச்சி ஜூஸ் எடுத்து குடிச்சோம்னா உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இரத்த அழுத்தத்தின் அளவு சீரா நிர்வகிக்கப்படும். அடுத்ததா பானம் 5, மஞ்சள், இஞ்சி, எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு சாறு. இதுல சொன்ன 4 பொருட்களுமே ஆன்டி வைரல் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. மஞ்சள் சிறிதளவு, இஞ்சி சாறு 3 டீஸ்பூன், எலுமிச்சை 1 டீஸ்பூன், ஆரஞ்சு சாறு 1/2 கப் தண்ணீர் தேவைக்கு ஊற்றி ஜூஸ் எடுத்து 1 டம்ளர் வீதம் தினமும் குடிக்கலாம். அடுத்ததா பானம் 6, வெள்ளரிக்காய், கீரை, செலரி, எலுமிச்சை மற்றும் இஞ்சி சாறு. நமது உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த இந்த ஜூஸ் ரொம்பவே உதவி செய்யும். செரிமானத்தையும் அதிகரிக்க உதவும். 1 வெள்ளரிக்காய், 100 கிராம் கீரை, செலரி தண்டுகள் 3, இஞ்சி சிறிய துண்டு இது எல்லாத்தையுமே சுத்தம் செய்து பிளண்டர்ல மைய அரைச்சு சிறிதளவு எலுமிச்சை சாறும் கருப்பு உப்பும் சேர்த்து குடிச்சா அதீத பலன்களை பெறலாம். இன்னைக்கு வீடியோல சொன்ன 6 விதமான பானங்களையும் தொடர்ந்து பருகுவதன் மூலம் சிறந்த ஆற்றல்களை பெற முடியும். முயற்சி செய்து பாருங்க. இந்த வீடியோல இடம்பெற்ற தகவல்கள் பயனுள்ளதா இருக்கும் நினைச்சீங்கன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.